Hi friends, welcome to Tutors Funny Tamil. நம்மட லாஸ்ட் டியூட்டோரியல் நம்ம பார்த்தோம் எப்படி ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி எப்படி ஒரு லோகோ டிசைன் ஒன்று பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி எப்படி ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் ஒன்று எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கு நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த லோகோ வந்து நான் ஏற்கனவே நான் வந்து டிசைன் பண்ண லோகோ, அதை வந்து நான் இந்த பேஜுக்கு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்க்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைலுக்கு போயிட்டு நியூவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் A4ன்ற சைஸை தான் நான் முதல்ல எடுத்து இந்த லோகோவை செஞ்சேன், அதாவது உங்களுக்கு லேஸாக இருக்குன்றதுக்காக. இப்போ விசிட்டிங் கார்டு செய்கிற நேரம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் எல்லாம் ஒன்றே நீங்கள் கை வைக்காதீங்க. இப்போ இந்த வித் அண்ட் ஹைட்டுன்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த வித்துன்றது வந்து அகலம், ஹைட்டுன்றது உயரம். இப்போ வந்து அங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், மில்லி மீட்டர்ஸ்னு சொல்லி, இல்லை மில்லி மீட்டர்ஸ்னால் அளவுகள், இல்லை அளவுன்ற இடத்துல வந்து நீங்கள் இன்ச்சர்ஸ்ன்றதை தெரிவு செய்து கொள்ளுங்க. தெரிவு செஞ்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ச்சஸ்டில் உங்களுக்கு வித் அண்ட் ஹைட் வந்துடும். இப்போ விசிட்டிங் கார்டை பொறுத்த வகையில் வித் வந்து நீங்கள் கொடுக்கணும் 3.5 inches. அதே மாதிரி ஹைட் உயரம் கொடுக்கணும். அகலம் வந்து 3.5 கொடுத்துருக்கேன், உயரம் 2 கொடுத்துட்டு இன்ச்சஸ். இதை ரெசல்யூஷன் வந்து 300 நீங்கள் கொடுக்கணும். ஆனால் ஏதாவது நான் குறைஞ்சிருந்துச்சுன்னா நான் 300 வந்து கொடுத்துருங்க. 300 தான் விசிட்டிங் கார்டுக்கு வந்து ரெசல்யூஷன். இல்லை மோட் வந்து RGB-யை வந்து நான் தெரிவு செய்துக்கொள்கிறேன். தெரிவு செய்துட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட விசிட்டிங் கார்டு டிசைன் வந்து உங்களுக்கு இப்படித்தாங்க அமையும், இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, லேசான வழி ஃபஸ்ட்டு வந்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து லேயர் வந்து பேக்ரவுண்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இந்த பேக்ரவுண்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து லேயராக மாற்றிக்கொள்ளுங்க. ரொம்ப லேசாக இருக்கும். மாற்றிட்டு என்ன பண்ண பண்ணணும்னா, இதை சென்டரை வந்து நீங்கள் ஃபஸ்ட் அடையாளம் கண்டுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதாவது இந்த டிசைனை வந்து சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட் எதுன்றதை நீங்கள் அடையாளம் கண்டுக்கணும். அதுக்கு தான் இந்த பேக்ரவுண்டை வந்து லேயராக மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் இதில் போயிட்டு எடிட்டில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்காங்க, Ctrl+T, அதாவது வந்து கண்ட்ரோலோட டீன்ற கீயை நீங்கள் உங்களோட கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கப்பெறும். கிடைக்கப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரூலர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரியே. இந்த மாதிரி ரூலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, வியூவில் போயிட்டு ரூலர்ஸ்ன்றதை இதை வந்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே டிக் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரூலர்ஸ் இல்லை. இப்போ போயிட்டு வியூவில் போயிட்டு ரூலர்ஸ்ன்றதை கிளிக் பண்ண அந்த மாதிரி ரூலர்ஸ் வந்துடும். வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மேலே வந்து இந்த ரூலர்ஸ்ன்ற இது இருக்குது தானே, இதில் போயிட்டு நீங்கள் உங்கள் மவுஸ் கர்சரை வச்சு சும்மா ஒரு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரூலர்ஸ் வரும். இதிலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணால் தான் ரூலர்ஸ் வரும். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரூலர்ஸ் வரும். நினச்சாங்க. இப்போ உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து சரியாக உங்களுக்கு கிடைக்கப்பட்டுருச்சு இந்த மாதிரிக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கொடுங்க. அப்ளை பண்ணால் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் சரி. இப்போ உங்கள் டிசைனை வந்து நீங்கள் செஞ்சுட்டு போக வேண்டியது தான் இருக்குது. லேசான வழி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அடுத்த விஷயம் வந்து நீங்கள் உங்களோட லோகோவை வந்து நீங்கள் செஞ்ச லோகோவை வந்து இந்த லோகோவை வந்து உங்களோட பேஜுக்கு வந்து உங்களோட விசிட்டிங் கார்டு டிசைனுக்கு வந்து கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபைலுக்கு போயிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா பிளேஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் லேசான வழி பிளேஸ் இது செலக்ட் பண்ணிங்கன்னா, செலக்ட் பண்ணிவிட்டு இதான் உங்களோட லோகோ. உங்களோட லோகோ எங்கே சேவ் பண்ண லொக்கேஷன் எங்கே இ, இப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மெஷின்ஸில் எங்கே லோகோ சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு சேவ் பண்ண அந்த அந்த ட்ரைவில் வந்து சேவ் பண்ண ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. லோகோன்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லோகோவை வந்து இந்த மாதிரி தெரிவு செய்துட்டு பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட விசிட்டிங் கார்டுக்கு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடுங்க. பிளேஸான வழி கிளம்ப உங்களுக்கு உங்களோட விசிட்டிங் கார்டுக்கு இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி ப்ரொஃபஷனலாக எடுக்கிறதுக்கு வந்து ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இந்த மாதிரி குறைச்சிக்கொள்ளுங்க. குறைச்சிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட மிடில் பாயிண்ட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. விசிட்டிங் கார்டை வச்சுக்கொண்டிங்கன்னா வச்சுட்டு இதை வந்து இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா பிளேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்ட் ஆகிருங்க.
இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு லோகோ வந்து பேஸ்ட் ஆகிருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து இடம் வந்து உங்களோட பேர், இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் மூணையும் நான் டைப் பண்ணிக்கொள்ளணும். இப்போ வந்து இந்த மாதிரிக்கே இப்போ இது இந்த மாதிரி மூணையும் டைப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அண்டர்லைன் ஒன்று நடுவில் போட்டுக்குவோம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேயே போட்டுக்குவோம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியான வழி ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் ஒன்று போடுங்க. இந்த மாதிரி இந்த லேயரில் தான் போயிட்டு இந்த செலெக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்டை வரைகிறோம். இந்த செலெக்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு இப்போ வந்து பிளேயாக போச்சுன்னா செலெக்டில் போய்ட்டு டீசிலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வரைகிறோம், சின்ன ஒரு அண்டர்லைன் ஒன்று வரைகிறோம். இந்த மாதிரி சின்ன அண்டர்லைன் ஒன்று வரைகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன அண்டர்லைன் ஒன்று வளர்த்து வரைஞ்சிக்குவோம். இது போதும் வரைஞ்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேவையான விஷயம் வந்து கலர் ஒன்று ஃபில் பண்ண போகிறோம். கலரை வந்து இதே கலருக்கு ஃபில் பண்ணுவோம். உங்களோட போர்டா கலருக்கு, உங்களோட சாரி உங்களோட அவுட்லைன் கலருக்கு வந்து அப்படி ஃபில் பண்ணால் தாங்க அழகாக இருக்கும். அதாவது வந்து நீங்கள் ஒவ்வொரு ஒரு கலர் வந்து உங்களோட விசிட்டிங் கார்டை கொடுத்தீங்கன்னா அது ஒரு ப்ரொஃபஷனல் டிசைன் இல்லை. இதில் வந்து நான் மூணு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட்டு இல்லாமல் ஒயிட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே உங்களோட பேப்பர் கலர் வந்து ஒயிட்னால ஒயிட் வந்து கணக்கெடுக்க தேவையில்லை. உங்களோட அதாவது பிளாக் அண்டு இந்த என்னது இந்த கலர் ரெட் அண்ட் எல்லோ மூணு கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து இந்த கலருக்கு மாற்றிக்கொள்கிறேன் ரெட்டுக்கு. அப்போ எனக்கு இதே கலர் வேணும்னா திரும்ப போயிட்டு இந்த கலர் கலெக்டில் போயிட்டு இந்த கலரை வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கலர் இங்கே அப்ளை ஆகிடும். நான் ஓகே பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா அந்த கலர் இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த லேயரில் போயிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பெயிண்ட் பக்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகுதில்ல, பேஸ்ட் ஆகிடுச்சு. பேஸ்ட் பண்ணி அதை அந்த அம்புக்குறி ஒன்று காட்டுக்கு பாருங்கள், அந்த அம்புக்குறியில் வச்சு பேஸ்ட் பண்ணால் தான் பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு செலெக்டில் போயிட்டு டிசிலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க போயிடும். இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டாவது வந்து இந்த அண்டர்லைன்லாம் நம்ம இல்லாமாக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு சரியான இதை கண்டுட்டீங்க தானே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து செலக்டில் இங்கே போயிட்டு வியூவில் போயிட்டு ரூல் இந்த டிக்கை சாரி ரூல் இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் அதாவது கண்ட்ரோல் கீயோட ஹெச்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலோட ஹெச்ன்ற கீயை உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோலையும் ஹெச்சையும் நீங்கள் ஒயிடியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரூலர்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். இல்லாமல் போனால் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்து அமையும். இங்கே வந்து அவங்களோட முகவரியை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கொள்ள தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லேசான வழி இதுக்கான ஐக்கான்ஸ் எல்லாம் வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஐக்கான்ஸ் எல்லாம் சரி இந்த ஐக்கான்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு லேசான வழி. இந்த ஐக்கன்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னா அதுக்கான வெப்சைட் என்னென்னா, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணுற ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் என்னென்னா, என்னது ஐக்கன் ஃபைண்டர்ன்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஐக்கன்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐக்கன்ஸ்லாம் ஓப்பன் பண்ண போகிறேன். ஒன்று ஒன்றா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐக்கன் எங்கெங்கே போட்டணும் அந்த ஐக்கன் எடுக்க போகிறேன். ஐக்கான்ஸ்னு சொல்லி இந்த ஐக்கான்ஸ் இந்த ரெண்டு ஐக்கான்ஸையும் நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணினேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு விண்டோஸில் வருது. இப்போ இந்த ஒன்று இது பண்ணிவிட்டு இந்த பேச்சுங்க இது இதில் வந்து இது பண்ணிவிட்டு இந்த ஐக்கனை வந்து இப்போ இந்த பேஜெலாம் இல்லாமல் இருக்கும். அதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. எல்லா பேஜும் ஓப்பன் பண்ணனால ரைட் இப்போ இதில் வந்து இந்த ஐக்கனை மூட்டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐக்கனை வந்து என் பேஜுக்கு வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கொள்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஐக்கனையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கொண்டு என் பேஜுக்கு இப்படி ட்ராக் பண்ணிக்கொள்கிறேன். ட்ராக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐக்கனோட சைஸை வந்து இந்த ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு தேவை செய்துட்டு இந்த ஐக்கனோட சைஸை வந்து குறைக்க போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரியே எடிட் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி சைஸை குறைச்சிக்கொள்ளுங்க. அப்புறம் தான் நல்லாயிருக்கும். டிசைன் வந்து பென்ட கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அடுத்து அதே மாதிரி இந்த இதையும் சரி செய்துட்டு எடிட்டில் போயிட்டு
ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி சின்னதாக்கி கொள்கிறேன். சின்னதாக்கிட்டு இந்த மாதிரி கொண்டு போய் இப்படி வச்சுக்கொள்கிறேன். வச்சுட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரிக்கே வந்துடும் கூட ஐக்கான்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை கொஞ்சம் கீழே எடுக்க போகிறேன். இந்த ரெண்டையும் இந்த மாதிரி வச்சுக்கொள்கிறேன். இதை இந்த மாதிரி கீழே சாரி இந்த மாதிரி இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயரை அதாவது இந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ண லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நான் வந்து உங்களோட ரெண்டு விஷயத்தை டைப் பண்ண வைக்க போகிறேன். ஒன்று வந்து இமெயில் அட்ரஸ், இன்னொன்று வந்து ஃபோன் நம்பர். இதை வந்து நீங்கள் இங்கே நான் வந்து டைப் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ஏரியாவில் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இங்கே வந்து 10 இல்லைன்னா 9 வச்சு டைப் பண்ணுங்கள். சின்னதாக தான் இருக்கணும் சைஸ், கூட சைஸில் வந்து செய்யாதீங்க. 10 இல்லைன்னா 9. இப்போ நான் வந்து 10 எடுத்துக்கிறேன். எடுத்துக்கங்கண்ணா இஎம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை வந்து மூட்டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இதை கொண்டு இந்த மாதிரி வச்சேன். இப்போ அட்ரஸ் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபவுண்ட் சைஸ் குறைச்சிக்கிறேன். ஒரு 9 போட்டுக்கிறேன். அப்புறம் நல்லாயிருக்கும் 9 ரைட். இப்போ அதே மாதிரி இதை வந்து நான் வந்து ஃபோன் நம்பரை எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துக்கொள்ள லேசான வழி உங்களுக்கு வேணும்னா திரும்ப உங்களுக்கு டைப்பூவில் கிளிக் பண்ணி திரும்ப எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எழுதின விஷயத்தை வந்து அப்படியே ஒரு லேயரில் காப்பி பண்ணுங்கள். இந்த லேயரை கீழே போட்டிங்கன்னா அந்த லேயர் காப்பி ஆகும். காப்பி ஆனதுக்கப்புறம் அதே லேயரை கொண்டாந்திங்கன்னா வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஃபோன் நம்பரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் வந்து ஏதாவது ஃபோன் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து உங்களுக்கு தேவையான ஃபோன் நம்பரை இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுடைய சொன்ன வழி இதை ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பண்ண வந்து பிரிச்சுக்கொள்ளலாம். லேசான வழி பிரிச்சுக்கொள்ளலாம். சரியாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கீழே வந்து உங்களோட முகவரி எழுத போகிறேன். அதுக்கும் வந்து முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரி இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த லேயரில் ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டுட்டு ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட முகவரியை டைப் பண்ணிக்கொள்ளலாம். இது லேசான வழி. நான் வந்து மெயின் ஸ்ட்ரீட் நம்பரை வந்து நம்பர் ஒன்று கொடுக்கணுன்னா உனக்கு வந்து ஒரு நம்பர் வந்து 45B அந்த மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து உங்களோட சென்னை ஏதாவது உங்களுக்கு வந்து சென்னை சொல்லி நீ டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிவிட்டு நோட்டில் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இப்படி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன அவுட்புட் ஒன்று கிடைக்கப்போயிடும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட வந்து இந்த உரிமையாளர்கிட்ட பேரை வந்து மேலே நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு வந்து தான் மேலே உங்களுக்கு இடம் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட பர்சன்ட் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து தேவையில்லை இதிலேயே ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிடுவோம். திரும்ப இஎம்பி இமெயில் அட்ரெஸை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இதை அப்படி தூக்கி மேலே போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறேன் நான் எனக்கு வந்து என்னோடய உரிமையாளர்கிட்ட பேரை வந்து நான் வந்து ரவிக்குமார்னு சொல்லி டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து சைஸை வந்து கொஞ்சம் கூட்டிக்கொள்ள போகிறேன். இங்கே நான் மட்டும் ஒரு 11 மாதிரி கொடுத்து விட போகிறேன். கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டு இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கலரை வந்து இந்த கலருக்கு நான் மாற்ற போகிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெக்ஸ்ட் டைப் பண்ண லேயர் இது தான். இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஓவர்லே செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ அந்த கலரை மாறும். மாறினதுக்கப்புறம் ஓகே கிளியர் கிளிக் பண்ணிவிட்டு இதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரவிக்குமார்ன்றது வந்திருக்கும். வந்ததுக்கப்புறம் இங்கே நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து அவர்கிட்ட டைட்டிலை போடுவோம். அவர் என்ன போஸ்ட்டில் இருக்காருன்னு சொல்லி அதுக்கும் வந்து உங்களுக்கு தேவையில்லை. இதே மாதிரி இதிலே ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். இதில் ரவிக்குமார்லேயே ஒரு காப்பி இல்லைனா ரவிக்குமார்ன்ற லேயரே திரும்ப கீழே போட்டு ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கொள்வோம். காப்பி ஒன்று எடுத்துகிட்டு இதில் கீழே எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வந்து டிரெக்டர்னு சொல்லி இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடிட் மோடு போகலாம். இதை வந்து டிரெக்டர்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து மோர் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கொள்வோம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் இதில் வந்து சைஸை வந்து இதில் வந்து குறைக்க போகிறேன். ஒரு 8 மாதிரி செஞ்சு போடுறேன். 8 மாதிரி குறைச்சிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி அலைன்மெண்ட்டை வந்து இதுக்கு நேராக செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெஃப்டில் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து இந்த லேயர் டிரெக்டர்ன்ற லேயரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கலர் ஓவலி அதாவது இதில் வந்து கலரை வந்து ஒரு பிளாக்ன்றதுக்கு மாற்றுறேன். அப்படின்னா கொஞ்சம் அழகாக இருக்கும்.
மாத்திட்டு ஓகே கிளிக் பண்ணுறேன். மேலேயும் ஓகே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட விசிட்டிங் கார்டு வந்து இந்த மாதிரி தான் அமையும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் அமையும் விசிட்டிங் கார்டு வந்து. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஷூ டூவில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஷூ அவுட் டூலி பார்த்தீங்கன்னா உங்களோட விசிட்டிங் கார்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதாவது எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று செய்கிறதுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவது கலர்ஃபுல் இல்லாமல் ப்ரொஃபஷனலாக ஒரு சின்ன டிசைன் ஒன்றில் எப்படி ஒரு விசிட்டிங் கார்டு அண்ட் லோகோ செய்கிறேன்னு சொல்லி தந்தேன். இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.